நம்ம செய்ய போறது வந்து வெந்தயக்களி. உடம்புல உள்ள சூடெல்லாம் குறைக்கிறதுக்காக நம்ம வெந்தயக்களி செய்யறோம். நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். இது நல்லா ஊறணும். அரிசி இப்ப நம்ம எடுத்து ஊற வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூனு, ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் போதும். போட்டிருக்கு. இது வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா நம்ம ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்ப இத வந்து அரிசி களைஞ்சு ஊத்திக்கலாம். இந்த வெந்தய தண்ணி வந்து நீங்க களைஞ்சு ஊத்த வேண்டாம், இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சத்து. இப்ப இத வந்து நான் வந்து ஜார்ல போட்டு நல்லா ஒரு மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்க போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தண்ணியா இருக்கு பாருங்க. இப்படிதான் நல்லா மையா தண்ணி அரைச்சுக்கணும். இப்ப அது வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தலாம். அடுப்பை பத்த வச்சு ஊத்தியாச்சு. இப்ப வந்து நான் இன்னும் ஸ்டவ்வை பத்த வைக்கல. இப்பயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்பெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இன்னும் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்படி நல்லா கரைச்சுக்கோங்க. கை விடாம ஆனா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து நம்ம அடுப்பு பத்த வைக்கலாம். கரைச்சாச்சு. கை விடாம இப்படி கலரிக்கிட்டே இருங்க. கட்டி பிடிக்க கூடாது, அதனால இப்படி நல்லா இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பாருங்க களி எவ்வளவு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. களி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்தி அதை அப்படியே கையில நனைச்சு வந்து இந்த களியை தொட்டு பாருங்க. அப்பதான் வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். கையில ஒட்டவே இல்லை பாருங்க. கையில பாருங்க ஒட்டவே இல்லையா. இப்பதான் களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க ஒட்டவே இல்லை. நல்லா பாருங்க கையில நல்லா ஒட்டவே இல்லையா. இப்ப வந்து களி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். களியை வந்து ஒரு தட்டத்துல வந்து எடுத்துச்சுக்கோங்க. நடுவுல வந்து இப்படி குழி வச்சுக்கோங்க. குழி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லமோ இல்ல கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து நல்லெண்ணெய் தான் விருப்பப்பட்டு சாப்பிடுவேன், அதனால நான் நல்லெண்ணெயே ஊத்திக்கிறேன். இப்ப அந்த சூடோட இந்த நல்லெண்ணெய் இந்த வெல்லம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுறப்போ சூப்பரா இருக்கும். இப்படிதான் சாப்பிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங்.